கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தாறுமாறாக ஓடிய லாரி தேசிய நெடுஞ்சாலையின் தடுப்புகள் மீது மோதி விபத்திற்குள்ளானதன் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்தபாபு. ஆனந்தபாபு வணக்கம். இந்த சிசிடிவி காட்சிகள் குறித்து. வணக்கம் சௌந்தர்யா. ஒசூர் மாநகராட்சி தர்கா பகுதியில் பெங்களூரிலிருந்து ஒசூர் நோக்கி வந்த கனரக லாரி ஒன்று அதிவேகமாக சாலையில் தாறுமாறாக ஓடி தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக இருந்த தடுப்புகள் மீது கார் உள்ளிட்ட வாகனங்களில் மோதி இருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி நெஞ்சை பதபதைக்க வைக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. ஒசூர் மாநகராட்சி பார்வதி நகரை சேர்ந்தவர் தசரதன். இவர் கனரக லாரி ஓட்டுநராக தினந்தோறும் பெங்களூருக்கு எம் சாண்ட் ஜெல்லி உள்ளிட்ட கட்டுமான பணிகளுக்காக தினந்தோறும் அவர் ஏற்றுமதி செய்து வருகிறார். இந்த நிலையில் காலை கனரக லாரியில் ஜெல்லியை இறக்கிவிட்டு பெங்களூரிலிருந்து மீண்டும் ஒசூர் நோக்கி வந்தபோது தேசிய நெடுஞ்சாலையில் தர்கா என்னும் இடத்தில் அதிவேகமாக வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக இருந்த தடுப்புகள் மீது மோதி இருக்கிறது. இந்த காட்சிகள் அருகே இருக்கக்கூடிய தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்த போது இந்த சிசிடிவி காட்சிகள் பதிவாகி தற்போது வெளியாகி பதப்பதப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிவேகமாக வரக்கூடிய கனரக லாரி தடுப்புகள் மீது மோதி அருகே இருக்கக்கூடிய கார் மீது மோதி இருக்கிறது. கார் மற்ற வாகனங்களின் மீது மோதி அங்கு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தற்போது தசரதன் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த கலையரசன் என்பவர் கால் முறிவு ஏற்பட்டு ஒசூர் அரசு மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்தவர்கள் மேலும் 3 பேர் காயமடைந்து ஒசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பார்ப்போரை அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து சிப்காட் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சௌந்தர்யா.